ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, போர் வண்டியில் இருக்கிறவங்க எப்படி வீக்கெண்டில் மட்டன் அண்ட் சிக்கன் செஞ்சு எல்லாரும் சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஜரா தேஜ் கரலாம், ஜரா தேஜ் கரல. ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அடுத்தது போடுங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கீங்களா, அரைச்சி வச்சுருந்தா போடுங்க. பக்கத்தில் இருந்தே நல்லா பக்குவமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சிட்ருக்காரு. இதிலிருந்தே தெரியுது இவ்வளோ பொறுமையாக பண்ணுறாருன்னா அவருக்கு நான்வெஜ் பிடிச்சிருக்குங்கிறது. அண்டு இந்த வீக்கெண்டில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணி அவங்க சாப்பிட்றாங்க, எவ்வளோ ருசியாக செஞ்சு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது இதுலேயே தெரியுது. அடுத்தது மசாலாவை கொட்டுங்க, மசாலாவை பற்றி நல்லா தூண்டிவிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, அடி பிடிக்காமல் இருக்க கிண்டு விட்டுட்டே இருக்கேன். மசாலா நல்லா வேகட்டும், அந்த பச்சை வடை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். ஜி, இது உங்கள் சமையல், நீங்கள் தான் பேசணும், சொல்லுங்கள் அடுத்தது என்னென்ன போடணுன்ட்டு. மிளகு கொஞ்சம் போட்டுக்கணும், நல்லா செவக்கணும், நல்லா செவந்த வாட்டி பச்சை வாடைங்கிறது இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா மசாலாவை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு ஒரு பெரட்டை பெரட்டை வாட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாக காட்டும். பேட்டா அல்கா பானி நிகால் இஸ் மெட்டால் அல்கா பானி. நல்லா செவந்த வாட்டி மறுபடியும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்படியே மசாலாலாம் செவக்க ஆரம்பிக்குதுங்களா, செவந்த வாட்டி சிக்கன் போட்டு அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சுகமாக இருக்கும், நாக்குக்கு ருசியாகவும் இருக்கும். இப்போ சிக்கன் டால் பேட்டா பேர் செவந்துருச்சு, நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ சிக்கன் போட போகிறோம். சிக்கன் போட்டு கிளறி விட்டோம்னா கறி போட்டு வறுக்கணுங்களா, கறி போட்டு வறுக்கணுங்களா? இல்லை இதோட போட்டாலும் நம்ம ஒன்றாவே வேக வச்சிடலாங்களா, ஒன்றாவே போட்டு வேக வச்சிடலாங்களா? தண்ணி ஊற்றணும். ஆ, குழம்பு எல்லாம் தாளிச்சு கறியை போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் கறியை தனியாக எடுத்து குழம்பு தனியாக எடுத்துட்டு கறி போட்டு வணங்கிட்டு இருந்தேன். தக்காளி பழம் வச்சு வணங்கி கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டுருங்க. குழம்பு ஊற்றுட்டுங்களா? தண்ணி விட ஊற்றிடலாம்னு நினைக்கிறேன். பூராமல் ஊற்றிடலாம், பூரா எடுத்து ஊற்றணும். குழம்பு வேணும்ல? ஹலோ, ஆப் படிக்க பார்த்தாவே கொஞ்சம் துணி நீளமாக பண்ணிக்கோங்க.
பேட்டா இப்ப அண்ணனோட எக்ஸ்பிரஷனை பாருங்க கம்மியா இருக்கு பச்சை மிளகா நல்லா ஊறவே இல்லை கொதி விட்டுட்டு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் போதுமா போதும் போதுமாண்ணா நம்ம நாலு பேர் தானே நாளைக்கு வச்சோம்னா கெட்டு போயிடும் ஓரளவுக்கு சுண்டா சுண்டற அளவுக்கு வச்சுக்கிட்டா போதும் நம்மளுக்கு மட்டன் ஜீரா கம்மின்னு மட்டன் வேணா ஜீரா கம்மின்னு ஜீரா நீட்டாள்னா ஹல்கவுட்டா சிக்கன் வந்துருச்சான்னு பார்க்குறோம் கொஞ்ச நேரத்தில் சிக்கன் வந்துடும் ட்ரை ஆகிடும் அவ்வளோ சுண்ட வச்சுட்டு பார்த்தோம்னாவே வேலை முடிஞ்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு தக்காளி போட்டு மசாலா அரைக்காமல் அப்படியே செய்கிறது யூடியூப் வச்சுக்கிறீங்களா சமையல் மாஸ்டர் பாருங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க இவர் தான் சமையல் மாஸ்டரு நாங்கள் ராஜஸ்தானில் வந்து நம்ம ஊர் தமிழ் பண்பாடு மாதிரி இங்கே கறி ஐட்டம்லாம் செஞ்சிட்ருக்குறோம் நல்லா சுண்டையாக காயினும் நல்லா வறுத்து எடுத்து வாட்டி கறி தனியாக அங்கே வெந்துட்டு இருக்குது கறி அங்கே தனியாக வெந்துட்டு இதை மசாலாக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் பட் அவ கிளம்பி இருக்கான் பட் ஆனால் காரத்தை கம்மியாக போடுங்க ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுருக்கு போதும் 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 போதும்ண்ணா டால் தோஸ்கோ களிமீரி பேஸ் ஓகே மிளகுத்தூள் போட்டிருக்குறோம் அப்புறம் வேறு என்னென்ன போடணும் அவ்வளோதானே கடைசியில் போடணும் பேட்டா மட்டன் மசாலா நிக்கல் தனியாக பவுடர் நிக்கல் கடைசியில் கடைசியாக தான் போடணுங்களா இப்போ போடக்கூடாதுங்களா சரி சரிங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கிறதுக்கு முன்னால் அடி பிடிச்சிக்கலாம் டக்கன் பூரா கோழிக்கை இருக்குதுண்ணா என்னது இது மட்டன் மசாலாமா மல்லி தூளமா இல்லை 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 ஏ இது என்னது மட்டன் மசாலாங்கிறோம் வாசனத்தை பாருங்க இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க பாஸ் ஓகே பாஸ் ஓகே ரொக்க 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 பாஸ் ஓகே பேட்டா ஒரு பாக்கெட் லாயண்ணா ஒரு பாக்கெட் வேலை நிக்கல் एक पैकेट हमको दे देना एक पैकेट तुम रख लेना सो मने टाइम लागी धनिया पाउडर बोल रहा हां 1 4 5 हां 5 फोटा जे बेटा स्टोव को जरा कम करना बेटा पैकेट खोल के दे मसाला पैकेट बाहर निकाल थोड़ा पानी डाल இந்திக்காரங்களுக்கு ஒன்றும் தெரியல நம்ம தமிழ்நாட்டு சமையல்காரர் சொல்லி கொடுக்குற அப்படி எப்படி அப்படி இங்கே எங்கள் ஊரில் கறி செய்யணும்னு இது
இது இப்படி தான் இருக்குது மட்டன் மசாலாங்கிறான் போதுமில்ல போதும் 3.5 கிலோலாம் பத்தாது பால் பாக்கெட்டே ஃபுல்லாக போடணும் இப்போ 2 கரண்ட் போட்டிங்களா போதுமில்லாம் என்ன என்ன சொல்லாது ஆ சரி போதும்ண்ணா பக்கெட் பேட்டா ஆ கறி கறி வலிச்சு போடுங்க பக்கெட் பேட்டாஸ்க்கும் கறி வலிச்சு போடுங்க கறி வெந்துருச்சிங்களேன்னு தெரியலீங்களா இதில் பாதி வேவிட்டேன் குழம்புல கொஞ்சம் சாரில் ஏறணும்ல கறியில் ஏறணும்னா அங்கே நல்லா வெந்து வாட்டி எடுத்து போட்டோம்னா சார் அப்படியே குக் பண்ணி ஐடியா நீ நம்ம பிடிக்க எவரேஜ் ஆகாது ஏகனா பக்கா போயிடுச்சு இது என்ன செய்யாது இதாக आधा घंटा लगेगा போதுனா போடுங்க देख बेटा पक्के के देख आप टेस्ट करो ना यार दो है एक उठा लो नहीं नहीं आप टेस्ट करो मैं कभी भी पकने का पहले टेस्ट नहीं करता हूँ तू ही बोल रहा है पुरुंग 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 नानू मार दे इधर ला इधर था नानू मार दे ना अब तक कुछ ऊपर लग कारी ले रहा पाकिस्तान 136 पे डेर 136 पे डेर ये तो मटन है अब चिकन है சிக்கனு மட்டனுக்கு மோப்பம் பிடிச்சி பாடி கட்டுங்க பாருங்கள் எங்கெங்கே லைனாக உட்காந்துருக்குறான்னு பாருங்கள் இங்கே ஒன்று உட்காந்துருக்குறாங்க இங்கே ஒன்று உட்காந்துருக்குறாங்க அடுத்தது இங்கே ஒன்று பேசி நின்றுட்டுருக்குறாங்க ரெடியாக நிற்கிறாங்க எலும்பு போட்டோம்னா உடனே தூக்கிடும் மட்டன் ரெடியாக வச்சு அவ்வளோதான் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் போட்டதுக்கு ரீசன் இதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டைலும் சமையலையும் வந்து நம்ம எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்